சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு தென்கிழக்கே சுமார் 190 கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூருக்கு தென்கிழக்கே சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து அதிதீவிர புயலாக வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இரவு புதுவை அருகே கரையை கடக்கக்கூடும். தற்போதைய நிலவரப்படி புயல் கரையை கடந்த பிறகு கடலோர மாவட்டங்களில் அதனுடைய வலுவானது 6 மணி நேரத்திற்கு தொடரக்கூடும். அதன் பின்னர் படிப்படியாக வலுவிழக்கும். இதன் காரணமாக ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் நாளை மழை பெய்யக்கூடும். ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஒரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். சூறாவளி காற்றானது மணிக்கு 65 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 85 கிலோமீட்டர் வேகத்திலும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் நாளை காலை முதல் பிற்பகல் வரை வீசக்கூடும். பலத்த காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் திருச்சி, சேலம், நாமக்கல், தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் நாளை முற்பகல் முதல் பிற்பகல் வரை வீசக்கூடும். இந்த பலத்த காற்று மற்றும் மழையின் காரணமாக குடிசை வீடுகள் பாதிக்கப்படலாம், விளம்பர பலகைகள் பாதிக்கப்படலாம், மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்புகள் பாதிக்கப்படலாம், தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழக்கூடிய நிலை ஏற்படும், வாழை மரங்கள், பப்பாளி மரங்கள் போன்ற மரங்கள், தோட்டப்பயிர்கள் பாதிக்கப்படலாம். பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அரசு துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தரும் அறிவுரைகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.